Hi friends, welcome back to AK From Channel. Today AK From Channel ல நம்ம பார்க்க போற டாபிக் டூரிஸ்ட் விசா. அதாவது டூரிஸ்ட் விசாவுடைய பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் பார்ட் 1 ஆல்ரெடி நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்ட் 1 நம்ம இம்பார்ட்டண்டாக 2 டைப் ஆஃப் விசாவை பற்றி பார்த்தோம். பட் இந்த பார்ட் 2 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். டூரிஸ்ட் விசா பார்ட் 1 உங்ககிட்ட நான் 2 டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம இருக்கிற கண்ட்ரியில் டூரிஸ்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை நம்ம எந்த கண்ட்ரிக்கு போக போகிறோமோ அந்த கண்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் யாராவது நம்மளுக்கு வந்து இந்த டூரிஸ்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணி இந்த விசாவை வாங்கி கொடுக்கலாம். பட் அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் ஃப்ரான்ஸ் கண்ட்ரியை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் லைவ் பண்ணுறவங்க யாரையாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸையோ ஃப்ரான்ஸ் கண்ட்ரிக்கு விசிட் பண்ணுறதுக்கு வர வைக்கிறது, இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் லைவ் பண்ணுறவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் இல்லை யாரையாவது அவங்களுக்கு பிடிச்சவங்களை அதர் கண்ட்ரியிலேருந்து ஃப்ரான்ஸ் கண்ட்ரிக்கு வர வைக்கணும்னா அவங்க ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண வேண்டிய இடம் வந்து மேரி தான். இந்த மாதிரி டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பிளேஸ் தான் ஃப்ரான்ஸில் இருக்குது, அந்த பிளேஸ் நேமு மேரி. ஸோ ஃப்ரான்ஸில் லைவ் பண்ணுறவங்க மேரிக்கு போய் அவங்க இந்த விசாவுக்கு அப்ளை பண்ண முடியும். மேரியோடைய இன்னொரு நேம் ஒத்தெல் தி வீல்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க. ஸோ மேரியும் ஒத்தெல் தி வீலும் சேம் தான். ஸோ நீங்கள் ஒத்தெல் தி வீலில் போயிட்டு, அதாவது ஒத்தெல் தி வீல்னா எல்லா ஒத்தெல் தி வீல்லையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் இருக்கிற ஊரில் மேரி கட்டாயம் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மேரி இருக்குது. இல்லை நீங்கள் இருக்கிற ஊரானது ரொம்ப சின்ன ஊராக இருந்தது, அதில் பாப்புலேஷன் கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் ஊரை அடுத்த ஊரு கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு ஊருக்கும் சேர்ந்து ஒரு மேரி வந்து வச்சுருப்பாங்க. இப்படி சில ஊரில் இருக்கும். ஸோ நீங்கள் இருக்கிற பிளேஸில் மேரி எங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த மேரியில் தான் இந்த டூரிஸ்ட் விசாவுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இதனுடைய நேம் வந்து அதஸ்தாசியும் தேபேர்ஜமோன்னு சொல்லுவாங்க. அதாவது எபேர்ஜே பண்ணுறது, அதாவது அதர் கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளை நீங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு இன்வைட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்முடைய நேம் தான் அதஸ்தாசியும் தேபேர்ஜமோன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். நீங்கள் மேரியில் போயிட்டு சர்வீஸ் டேட்டா சிவில்னு கேட்டிங்கன்னா அந்த சர்வீஸில் தான் இந்த அத்தசாசியம் தேபேஜமோ வந்து ரோம்ப்ளே பண்ணி என்னென்ன செய்யணுமோ என்னென்ன பேப்பர்லாம் அட்டாச் பண்ணணுமோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் யாரையாவது டூரிஸ்ட் விசாவில் அதர் கண்ட்ரியிலேருந்து நீங்கள் இருக்கிற ஃப்ரான்ஸ் கண்ட்ரிக்கு வர வைக்கணுன்னா ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, மேரியில் போயிட்டு சர்வீஸ் டேட்டா சிவிலில் நீங்கள் இந்த அத்தசாசியம் தேபேஜமோவை ரோம்ப்ளே பண்ணி அந்த அத்தஸ்தாசியும் தேபேஜ்மோ கூட அவங்க கேட்குற எல்லா பேப்பர்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பிறகு மேரியில் கொமிஷியோன்னு சொல்லுவாங்க, அந்த கொமிஷியத்தில் உங்கள் தோசியை பசை பண்ணி அதுக்கு பிறகு உங்களுடைய விசாவுடைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த விசா எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் கேட்குற பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக வச்சு கொடுக்கணும். இந்த அத்தஸ்தாசியும் தேபேஜ்மோவை பற்றி என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன பேப்பர்ஸ் அது கூட வைக்கிறது, எவ்வளவு டேஸ்க்கு வந்து இந்த டூரிஸ்ட் விசா கொடுப்பாங்க, என்னென்ன செய்யணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் மேரியோடைய அனதர் நேம் ஒத்தெல் தி வீல்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒத்தெல் தி வீலும் மேரியும் சேம் நேம் தான். சில இடத்துல மேரின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல ஒத்தெல் தி வீல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல ஒத்தெல் தி வீல்னு போட்டுட்டு அதுக்கு கீழே மேரின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே பிளேஸ் தான். ஒவ்வொரு ஊர்லேயுமே இந்த மேரி ஒத்தெல் தி வீல் இருக்கும். டோங்க் மேரி உள்ள நம்ம என்ட்ரு ஆனதுமே அக்கையில் சர்வீஸ் டேட்டா சிவில்னு நம்ம கேட்டோம்னா நம்மளை ஓரியோன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிசாசியம் தேபாசியமோடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சர்வீஸ் டேட்டா சிவிலில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அங்கே தான் வந்து இந்த அத்தசாசியம் தேபேஜமோ ரோம்ப்ளி பண்ணுறதுக்கு எது பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் நம்மளுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மேரிக்கு போனீங்கன்னா அக்கையில் சர்வீஸ் டேட்டா சிவில்னு கேளுங்க. அதுக்கு பிறகு அந்த சர்வீஸில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டூரிஸ்ட் விசாவுக்கு அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மேரியோடைய ஃபோட்டோ, அதாவது ஒத்தெல் தி வீலோடைய ஃபோட்டோ தான். இப்படி தான் மேரி இருக்கும் ஃப்ரான்ஸில். சில ஊரில் நம்ம மேரி உள்ளே என்ட்ரு ஆகணும்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தான் போக முடியும். அது மாதிரி சில ஊரில் இருக்குது. சில ஊரில் வந்து நம்ம லீப்ரு ஆத்திரம் இருக்கும், எப்போ வேணாலும் போய் நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் அக்கையில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம்.
மோஸ்ட்லி சர்வீஸ் டேட்டா சிவிலுக்கு நம்ம போகணும்னா கட்டாயம் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தான் போக முடியும். இது நிறைய மேரியில் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கிறாங்க. ஸோ சில மேரியில் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நம்ம சர்வீஸ் டேட்டா சிவிலுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் போய் நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வீல்லையும் மேரியோடைய டைமிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஒரர் துவர்ச்சூர் ஒரர் ஃபெர்மெச்சூர் கம்ப்ளீட்டமாக டிஃபரெண்டாக இருக்கும் ஒவ்வொரு வீல்லையும். ஸோ நம்ம மேரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிஃபோனை பண்ணி எந்த டைமில் போகலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தான் போகணுமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் டூரிஸ்ட் விசாவை எந்த பிளேஸில் நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பிளேஸ் நேம் ஹோட்டல் தி வீல் மேரி. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்த ஏகே ஃப்ரான்ஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி.